ஸ்ரீகுரு நமஹா. இன்றைய தினம் பிறந்த நாள் கொண்டாடக்கூடிய பக்தகோடிகளுக்கு நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வமும் சித்திக்கட்டும். இன்றைய தினம் திருமண நாள் கொண்டாடக்கூடிய பக்தகோடிகளுக்கு அன்பான அந்யோன்யமான ஆனந்தமான நல் வாழ்க்கை சித்திக்கட்டும். நல் வாழ்த்துக்கள். 22/6/2023 வியாழக்கிழமை சொசிஷி சோபகிருத வருஷம் உத்தராயணம் கிரீஷ்மரதோ மிதுன மாசம் ஆனி மாதம் 7ஆம் தேதி சுக்லபக்ஷம் சதுர்த்தி வியாழக்கிழமை ஆயில்யம் நட்சத்திரம். இன்றைய நவகிரக நிலைகளை சிந்திப்போம். மேஷ ராசியில் குரு பகவான் ராகு பகவான் அருள்புரிகின்றார். மிதுன ராசியில் சூரிய பகவான் புத பகவான் அருள்புரிகின்றார். கடக ராசியில் சந்திர பகவான் செவ்வாய் பகவான் சுக்கிர பகவான் அருள்புரிகின்றார். துலா ராசியில் கேது பகவான் அருள்புரிகின்றார். கும்ப ராசியில் சனீஸ்வர பகவான் அருள்புரிகின்றார். சந்திர பகவான் மாலை 3:47 கடக ராசியிலிருந்து சிம்ம ராசிக்கு பிரவேசம் ஆகின்றார். அனுகிரகபத நவகிரகங்களுடைய பரிபூர்ண கிருபா கடாட்சம் அனைவருக்கும் சித்திக்கட்டும். செவ்வாய் பகவான் அருள் பெற்று எதையும் சாதிக்கக்கூடிய மேஷ ராசி பக்தகொடிகளே, மேஷ ராசியைச் சார்ந்த பக்தகொடிகளுக்கு உங்களது தொடர் முயற்சிகள் யாவும் வெற்றி பாதையை நோக்கி பயணிக்க போகிறது. பஞ்சமஸ்தானாதிபதி முயற்சி ஸ்தானத்திலே முயற்சி ஸ்தானாதிபதியோடு சேர்ந்து சஞ்சரிக்கும் பொழுது உங்களது ராசிக்கு சதுர் ஸ்தானாதிபதியும் ராசி நாதனும் சதுர்கேந்திர ஸ்தானத்தை கடப்பதும், தனஸ்தானாதிபதி சதுர்கேந்திர ஸ்தானத்தை கடக்கும் பொழுது லாபஸ்தானத்தில் லாபஸ்தானாதிபதி சஞ்சரிப்பதும் உங்களது தொடர் முயற்சிகள் யாவும் வெற்றி பாதையை நோக்கி பயணிக்க போகிறது. தாய் வழி சொந்தங்கள் மூலம் சுப செய்திகள் நாடி ஓடி வரப்போகிறது. உங்களது தன்னம்பிக்கை ஆற்றல் பெருகப் போகிறது. மாணவர்களுடைய தொடர் முயற்சி வெற்றி பாதையை நோக்கி பயணிக்க போகிறது. குழந்தைகள் மூலம் சுப செய்திகள் நாடி ஓடி வரப்போகிறது. பொருளாதாரத்தில் எதிர்பாராத விதத்தில் அதிர்ஷ்டங்கள் வளர்ச்சிகள் மகிழ்ச்சி ஆனந்தத்தை கொடுக்க போகிறது. நல் வாழ்த்துக்கள். காலையாக செயல்பட்டாலும் கனிவான உள்ளமுடைய ரிஷப ராசி பக்தகொடிகளே, ரிஷப ராசியைச் சார்ந்த பக்தகொடிகளுக்கு சதுர்கேந்திர ஸ்தானாதிபதி வாக்கு ஸ்தானத்தை கடக்கும் பொழுது வாக்கு ஸ்தானாதிபதி வாக்கு ஸ்தானத்திலே சொச்சேத்திர பலம் பெற்று சஞ்சரிப்பது உங்களது பேச்சாற்றல் பளிச்சிடும். சொல் வாக்கும் செல் வாக்கும் உயரும். சில சமயங்களில் கிரகங்கள் நமக்கு அனுகூலமாக இருக்கக்கூடிய சமயங்களில் நாம் புண்ணியங்களை சேகரித்து கொள்ள வேண்டும். காரணம், நமது பேச்சுக்கள் பாபத்தை சேர்க்கின்றன. சயனஸ்தானத்தில் ராகு பகவான் சஞ்சரிக்கும் பொழுது பாக்யாதிபதி தொழில் ஸ்தானத்தை கடக்கும் பொழுது நாம் பேசக்கூடிய ஒவ்வொரு சொல்லும் நாம் பேசக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளும் பிறருக்கு உதவியாக இருக்க வேண்டும். பிறர் மனதை புண்படக்கூடிய வகையில் இருக்கக்கூடாது. நாம் பேசக்கூடிய வார்த்தைகள் யாவும் நமக்கும் நமது குடும்பத்தாருக்கும் அனுகூலத்தை கொடுக்கக்கூடிய வகையில் இருக்க வேண்டும். அதே சமயத்தில் எனது சொல் வாக்கு உயர்ந்திருக்கின்றது என்ற காரணத்தினால் கடுமையான சொற்களை பேசுவதை தவிர்க்க வேண்டும். எந்த வார்த்தை பேசக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்பட்டாலும் பொறுமை நிதானத்தை பின்பற்ற வேண்டும். லாபஸ்தானாதிபதி சயனஸ்தானத்தை கடக்கும் பொழுது செலவு செய்யும் பொழுது பொறுமை நிதானம் இவைகளை பின்பற்றி நடப்பது நல்லது. நல் வாழ்த்துக்கள். அன்பாக பேசி பண்பாக பழகக்கூடிய மிதுன ராசி பக்தகொடிகளே, மிதுன ராசியைச் சார்ந்த பக்தகொடிகளுக்கு குடும்பத்தில் சுபமான மங்களகரமான மகிழ்ச்சிகரமான வைபவங்களை திட்டமிடக்கூடிய வாய்ப்புகள் நாடி வரப்போகிறது. மாணவர்களுக்கு கல்வியில் புதிய புதிய சிந்தனைகள், குறிப்பாக ஆய்வு சம்பந்தப்பட்ட கல்வியை பயிலக்கூடியவர்கள், டாக்டரேட் பிஹெச்டி படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு புதிய புதிய சிந்தனைகள் அபரிமிதமான வெற்றியை கொடுக்க போகிறது. உங்களது சிந்தனை ஆற்றல் அனுகூலத்தை கொடுக்க போகிறது. கவிதை எழுதக்கூடியவர்கள், கட்டுரை எழுதக்கூடியவர்கள், அருமையான படைப்புகளை படைத்து கொண்டிருக்கக்கூடிய வல்லுநர்களுக்கெல்லாம் உங்களது அறிவாற்றல் அபரிமிதமான வெற்றியை கொடுக்க போகிறது. இளைஞர்களுடைய தன்னம்பிக்கை ஆற்றல் அனுகூலத்தை கொடுக்க போகிறது. குடும்பங்களில் மகிழ்ச்சிகரமான மங்களகரமான வைபவங்களை நடத்தக்கூடிய திட்டங்கள் யாவும் வெற்றியை கொடுக்க போகிறது. வாழ்த்துக்கள். கடமையை செய்து கண்ணியம் காக்கக்கூடிய கடக ராசி பக்தகொடிகளே,
கடக ராசியை சார்ந்த பக்தகுடிகளுக்கு மாற்றங்கள் நாடி வரப்போறதும் ஏற்றங்கள் தேடி வரப்போறதும். உங்களது ராசிக்கு தனஸ்தானாதிபதி விரயஸ்தானத்தை கடக்கும் பொழுது தொழில் ரீதியான முதலீடுகளை இந்த காலகட்டங்களில் தவிர்க்க வேண்டும், செலவுகளை குறைத்து கொள்ள வேண்டும், மனதை ஒருநிலைப்படுத்த வேண்டும், பணியாற்றக்கூடிய இடங்களில் கொடுக்கல் வாங்கலை முழுமையாக தவிர்ப்பது நல்லது, மாணவ செல்வங்கள் கல்வியில் கூடுதல் கவனத்தை சிந்திப்பது மேலும் மாற்றங்களை கொடுக்கும். நல்வாழ்த்துக்கள். சிந்தனை சிறப்புமிக்க சிம்ம ராசி பக்தகொடிகளே, சிம்ம ராசியை சார்ந்த பக்தகொடிகளுக்கு பொருளாதாரத்தில் அபரிமிதமான முன்னேற்றங்கள் நாடி வரப்போறதோ. உங்களது ராசியின் நாதன் லாபஸ்தானத்தை கடக்கும் பொழுது தன லாபஸ்தானாதிபதி லாபஸ்தானத்தில் சஞ்சரிப்பது சிம்ம ராசியை சார்ந்த பக்தகொடிகளுக்கு அபரிமிதமான முன்னேற்றங்கள் நாடி வரப்போறதோ. பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றங்கள் மகிழ்ச்சியை கொடுக்க போறது, குழந்தைகளுடைய முன்னேற்றம் மகிழ்ச்சியை கொடுக்க போறது. இந்த சமயத்தில் சிம்ம ராசியை சார்ந்த பக்தகொடிகளுக்கு குறிப்பாக திருமண வயதில் இருக்கக்கூடியவர்கள், வேலை வாய்ப்பு ரீதியான முயற்சிகளில் இருக்கக்கூடியவர்களுக்கு அபரிமிதமான முன்னேற்றங்கள் நாடி வருவதை சிந்திக்க முடியும். சிம்ம ராசியை சார்ந்த பக்தகொடிகள் இன்றைய காலகட்டங்களில் செலவு செய்யும்போது பொறுமை நிதானத்தை பின்பற்றி நடப்பது நல்லது. உங்களது ராசிக்கு விரயஸ்தானத்தில் சந்திர பகவான் கடக்கும் பொழுது செலவுகளை முழுமையாக தவிர்த்து கொள்ள வேண்டும், குறைத்து கொள்ள வேண்டும். நல்வாழ்த்துக்கள். கனிவான உள்ளம் உடைய கன்னியா ராசி பக்தகொடிகளே, கன்னியா ராசியை சார்ந்த பக்தகொடிகளுக்கு இன்றைய தினம் வெற்றி தினமாக அமையப்போகிறது. குறிப்பாக காலை பொழுது மகிழ்ச்சிகரமான பொழுதாகவும் மாலை பொழுது மாற்றங்களை சிந்திக்கக்கூடிய பொழுதாகவும் அமையப்போகிறது. தொழில் ரீதியான மாற்றங்கள் ஏற்றங்களை கொடுக்க போகிறது. சகோதர சகோதரிகள் மூலம், குறிப்பாக மூத்த சகோதர சகோதரிகள் மூலம் சுப செய்திகள் நாடி வரப்போகிறது. மூத்த சகோதர சகோதரிகளோடு இருந்த கருத்து வேறுபாடுகள் நட்பாக மலரப்போகிறது. பூர்வீக சொத்துக்களில் இருந்த இடர்பாடுகள், இடையூறுகள், கஷ்டங்கள், கவலைகள் நீங்க போகிறது. பூர்வீக சொத்துக்கள் ரீதியான மாற்றங்கள் ஏற்றங்களை கொடுக்க போகிறது. நல்வாழ்த்துக்கள். துல்லியமான துலா ராசி பக்தகொடிகளே, துலா ராசியை சார்ந்த பக்தகொடிகளுக்கு லாபஸ்தானாதிபதி பாக்யஸ்தானத்தை கடக்கும் பொழுது அபரிமிதமான முன்னேற்றங்கள் நாடி வரப்போகிறது. உங்களது ராசிக்கு முயற்சி ஸ்தானாதிபதியினுடைய பார்வை அபரிமிதமான அனுகூலத்தை கொடுக்க போகிறது. குழந்தைகள் மூலம் சுப செய்திகள் நாடி ஓடி வரப்போகிறது. துலா ராசியை சார்ந்த பக்தகொடிகளுக்கு மாற்றங்களை சிந்தித்து ஏற்றங்களை சிந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் நாடி வரப்போகிறது. தொழில் ரீதியான முன்னேற்றங்கள் அபரிமிதமான மாற்றங்களை கொடுக்க போகிறது. குறிப்பாக சுய தொழில் செய்யக்கூடிய பக்தகொடிகளுக்கு மாற்றங்கள் ஏற்றங்களை கொடுக்க போகிறது. நல்வாழ்த்துக்கள். விவேகம் மிக்க விருச்சிக ராசி பக்தகொடிகளே, விருச்சிக ராசியை சார்ந்த பக்தகொடிகளுக்கு இந்த காலகட்டங்களில் பல மாற்றங்கள் ஏற்றங்களை கொடுக்க போகிறது. ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டிய கட்டாயம் காணப்படுகின்றது. குறிப்பாக வயதில் பெரியோர்கள் ஆரோக்கிய ரீதியான விஷயங்கள், சத்தான உணவு பழக்க வழக்கங்கள், சரியான நேரத்திற்கு உடற்பயிற்சிகள், சரிவிகித உறக்கம் இவைகளை நீங்கள் திட்டமிட வேண்டும். சரியான உணவு, சரியான உடற்பயிற்சி, சரியான தூக்கம், இந்த மூணும் ஒரு ட்ரையாங்கிளாக மனதுக்குள்ளே நினைத்து கொள்ளுங்கள். இதை மூன்றையும் நீங்கள் திட்டமிடும் பொழுது உங்களது ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும். விருச்சிக ராசியை சார்ந்த பக்தகொடிகள் இந்த காலகட்டங்களில் ஆரோக்கியம் என்று சொல்லக்கூடிய ஒரு அருமையான முக்கோணத்தை வரைந்து கொள்ளுங்கள். அந்த முக்கோணத்தில் இருக்கக்கூடிய மூன்று புள்ளிகளிலும் முதலில் சரி விகித உணவு, சரியான உடற்பயிற்சி, சரியான உறக்கம், இந்த மூன்றையும் நீங்கள் ஆழ் மனதில் பதிய வைத்து கொள்ளும் பொழுது எந்த பிரச்சனைகளையும் நீங்கள் எதிர்கொள்ள முடியும், சமாளிக்க முடியும், வெற்றி கொள்ள முடியும். இந்த மூன்று காரணிகள் உங்களது வாழ்க்கையில் வெற்றியை கொடுக்கக்கூடிய அடிப்படை காரணிகள் என்பதை ஆழ் மனதில் பதிய வைத்து கொள்ளுங்கள். வாழ்த்துக்கள். தன்னம்பிக்கையை தன்னகத்தே உடைய தனுர் ராசி பக்தகொடிகளே, தனுர் ராசி சார்ந்த பக்தகொடிகளுக்கு சந்திராட்டம தினம். குறிப்பாக மாலை 3:47 வரை சந்திராட்டமம் காணப்படுகின்றது. ஆகையினால் காலை நேரத்து முக்கியமான சிந்தனைகளை மாலை நேரத்தில் நீங்கள் சிந்திக்கலாம்.
காலை நேரத்து பயணங்களை முற்றிலுமாக தவிர்க்க வேண்டும். வாத பிரதிவாதங்களை தவிர்க்க வேண்டும். ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும். அரசு துறை வலியுறுத்தக்கூடிய சட்ட திட்டங்களை மதித்து நடக்க வேண்டும். வாழ்த்துக்கள். மகத்தான மகர ராசி பக்தகொடிகளே, மகர ராசி சார்ந்த பக்தகொடிகளுக்கு மாற்றங்கள் நாடி வரப்போறது, ஏற்றங்கள் தேடி வரப்போறது, உங்களது சிந்தனை ஆற்றல் அனுகூலத்தை கொடுக்க போறது, முன்னேற்றம் ரீதியான சிந்தனைகள் மகிழ்ச்சியை கொடுக்க போறது, முயற்சி ஸ்தானாதிபதி சதுர்கேந்திர ஸ்தானத்தை கடக்கும் பொழுது உங்களது சிந்தனைகள் யாவும் அபரிமிதமான வெற்றியை கொடுக்க போறது. மகர ராசி சார்ந்த பக்தகொடிகள் மாற்றங்களை சிந்தித்து ஏற்றங்களை பெறக்கூடிய வாய்ப்புகள் நாடி வரப்போறது. நல்வாழ்த்துக்கள். என்றும் நிறை குடமாய் திகழக்கூடிய கும்பராசி பக்தகொடிகளே, கும்பராசி சார்ந்த பக்தகொடிகளுக்கு எதையும் சாதிக்கக்கூடிய ஆற்றல் மகிழ்ச்சியை கொடுக்க போறது, உங்களது சிந்தனைகள் யாவும் அனுகூலத்தை கொடுக்க போறது, மாணவர்களுடைய கல்வி முன்னேற்றம் அனுகூலத்தை கொடுக்க போறது, தொடர் முயற்சிகள் வெற்றியை கொடுக்க போறது. கும்ப ராசி சார்ந்த பக்தகொடிகளுக்கு குடும்ப ரீதியான ஆரோக்கிய ரீதியான முன்னேற்றங்கள் மகிழ்ச்சியை கொடுக்க போறது. நல்வாழ்த்துக்கள். அன்பாக பேசி பண்பாக பழகக்கூடிய மீன ராசி பக்தகொடிகளே, மீன ராசி சார்ந்த பக்தகொடிகளுக்கு குழந்தைகள் மூலம் சுப செய்திகள் நாடி வரப்போறது, குழந்தைகளுடைய முன்னேற்றம் மகிழ்ச்சியை கொடுக்க போறது, தாய் வழி சொந்தங்கள் மூலம் சுப செய்திகள் நாடி வரப்போறது, உங்களது ராசிநாதன் தன வாக்கு குடும்பஸ்தானத்தை கடக்கும் பொழுது முன்னேற்றம் ரீதியான செய்திகள் மகிழ்ச்சியை கொடுக்க போறது, அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய சிந்தனைகள் மகிழ்ச்சியை கொடுக்க போறது, சில பக்தகொடிகளுக்கு பயணங்கள் மேற்கொள்ளும் பொழுது குறிப்பாக சுயமாக வண்டி வாகனங்கள் ஓட்டக்கூடியவர்கள் கூடுதல் கவனத்தை சிந்திக்க வேண்டிய கட்டாயம் காணப்படுகின்றது. மனதை ஒருநிலைப்படுத்த வேண்டும். நீங்கள் நினைவு ஓரிடம், உங்களது செயல் ஓரிடமாக இருக்கக்கூடாது. நினைவும் செயலும் ஒரே இடத்தில் இருப்பதற்கு மனதை பக்குவப்படுத்த வேண்டிய கட்டாயம் காணப்படுகின்றது. ஆகையினால் போக்குவரத்தில் கவனம் தேவை என்ற சிந்தனைகளை பதிய வைத்து கொண்டு செயல்படுவது நல்லது. நல்வாழ்த்துக்கள். அனுக்கிரவத ஸ்ரீ சேஷாத்ரி சுவாமிகளுடைய பரிபூர்ண கிருபா கடாட்சம் அனைவருக்கும் சித்திக்கட்டும். அனைத்து விவசாய பெருமக்களுக்கும் அபரிமிதமான மகசூல்கள் பெருகட்டும். அனைத்து வியாபார பெருமக்களுக்கும் அபரிமிதமான லாபங்கள் சித்திக்கட்டும். மாணவ செல்வங்கள் நன்னா படிங்கோ. நன்னா படிக்கிற குழந்தைகளுக்கு நல்ல தொழில் நல்ல வேலை வாய்ப்புகள் கிடைக்கட்டும். நல்ல தொழில் நல்ல வேலை வாய்ப்புகள் கிடைக்கிற குழந்தைகளுக்கு நல்ல இடத்த திருமணம் சித்திக்கட்டும். நல்ல திருமணம் ஆன குழந்தைகளுக்கு சந்தான பிராப்தி கிடைக்கட்டும். இப்படி வாழையடி வாழையாக சௌகரியம் சந்தோஷம் ஆனந்தம் எங்கும் நிலவட்டும். அனுக்கிரவத ஸ்ரீ சேஷாத்ரி சுவாமிகளுடைய பரிபூர்ண கிருபா கடாட்சம் அனைவருக்கும் சித்திக்கட்டும். லோகா சமஸ்தா சுகினோ பவந்தோ.